வெல்கம் டு மை சேனல் வில்லேஜஸ் உயர்வி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமடி தாங்க பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா அந்த பனி இதில் வந்து ஃபேஸில் நல்ல ஒரு வெடிப்பு வருது அதுக்கப்புறம் கைகாலெல்லாம் ஒரு மாதிரி வந்து வெடிப்பாகுது கொஞ்சம் சொர சொரன்லாம் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க இது ஃபேஸில் இருந்து நீங்கள் கை கால் உடம்பு எல்லா பக்கமுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் நல்லா கை கால்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க ஃபேஸ்லாம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக கலரும் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொர தன்மை வந்து இருக்காது இந்த பனிக்காலத்துக்கு ரொம்ப அது சேஃப்டியாக கூட இருக்கும் நல்லா ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்ன ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வில்லேஜ் சுவையருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான் ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த இந்த பனி வெடிப்புகளுக்கு வர்றதுக்கு என்ன ஆயில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நிறைய கேட்டுட்ருந்தீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு ரெ ஹோம் ரெமெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க கேரட் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் துருவோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கேரட்டை துருவிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பீட்ரூட்டு துருவதில் வச்சு நீங்கள் துருவினிங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கீழே விழுந்துடும் பாருங்கள் சூப்பராக விழுகுது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேரட் வந்து எடுத்துட்டேன் இதனால் இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கேரட் சூப்பராக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அதை ஒரு ஒரு வாரத்துக்கு நான் த வர மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக கேரட் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் இப்போது இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து கோகனட் ஆயிலில் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மல்லிகைப்பூ வந்து அந்த லிக்கவுட்ட் வந்து நமக்கு சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம கையில் தடவில்லை ரொம்ப வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை வராது ஆனால் ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு அந்த சொர சொரப்பு தன்மை தராமல் சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் நார்மலாகவே நான் கைக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து நான் தேய்ச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கை காலில் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இப்போ இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலப்படமாக இருக்கும் பெரிய பாட்டிலே வந்துகளுக்கு நூறுரூவா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாதாம் ஆயில் இது ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாட்டில் தான் நான் நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரிஜினல் வந்து நமக்கு கிடைக்கும் சப்போஸ் இது எங்களுக்கு பாதாம் ஆயில் வாங்க முடியாதுக்கா அப்படிங்கிறவங்க வெறும் நீங்கள் கோகனட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் பாதாம் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு கலர் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா அந்த சொர தன்மை சுத்தமாக இருக்காது நான் வந்து இப்போ பாதாம் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க பாதாம் ஆயில் நீங்கள் ஒரு டீஸ்பூனு அதிகமாக இருந்தால் ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தேங்கனையே சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்கானை சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்துடும் ஓகே இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணி வந்து கொதிச்சுட்டுருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கொதிக்கிற இதில் கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட் இருக்கணும் நல்லா தண்ணி கொதித்து வர இதில் வந்து நம்ம வந்து அப்படியே பாருங்கள் இந்த பாத்திரத்தை இந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம் அப்படியே ஓகேங்களா இந்த ஹீட்டில் வந்து நம்மளுக்கு இந்த ஆயில் நல்ல அந்த கேரட் வந்து நல்ல ஒரு சூடாகி சூப்பராக நம்மளுக்கு ஒரு அந்த கலர் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ள தண்ணிக்குள்ளே வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா அந்த கேரட்டில் இருக்கிற அந்த ஜூஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஆயிலில் வந்து இறங்கிடும் ஆயில் பாருங்கள் அப்புறம் எந்த அளவுக்கு கலர் கிடைக்குதுனே நம்ம வந்து அதிகமாக மெடிக்கலில் போய் காசு அதிகமாக செலவு பண்ணி ஒரு ஆயில் க்ரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்போ கூட உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமடியாக ரொம்ப ஒரு இயற்கையான இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சதே வந்து நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கை காலில் நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை எடுத்து நல்லா முகத்தில் மஸ் மசாஜ் கொடுத்துருங்க நல்லா கொடுத்துட்டு கை காலில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கை காலில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சோப் போட்டு குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வறண்டு ஒரு மாதிரி இறக்கும் சொர சொரப்பு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது இதை நீங்கள் ஒன் வீக் வந்து க டெய்லி வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் வீக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஆயில் வந்து எவ்வளோ சூப்பராக கிடைக்குதுன்ட்டு நம்மளுக்கு இது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி டபுள் மெத்தடில் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபுல்லாகவே விட்டுரலாம் இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் இல்லையா அந்த சூடு ஆடுற வரைக்கும் நல்லா விட்டாச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே ஆயில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க நம்ம வந்து கேரட் போட்டதுக்கப்புறம் அந்த கேரட்டோட ஒரிஜினல் கலர் எப்படி கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ரீமுக்கு பதிலாக இது நீங்கள் தடவரப்ப என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கலர் ஷைனிங் சூப்பராக கொடுக்கும் உடம்பு எல்லாமே நீங்கள் வந்து கால் கை முகம் எல்லாத்துக்கும் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கீழே மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் அதுக்கடுத்து இந்த கேரட்டை நீங்கள் ஒரு லைட்டாக வந்து தைரோ ஸ்பூன் சேர்த்து நீங்கள் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் தயிரோடு அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா க்ரீம் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக இந்த கேரட் ஆயில் வந்து செம்மையாக கிடச்சிருக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி ஆயில் தான் நம்ம ஊற்றணும் இந்த பாருங்கள் நல்லா ஒரு பியூர் ஒயிட்டு தான் நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்தோம் நம்ம அந்த கேரட்டு சேர்க்குறப்ப உங்களுக்கு இந்த கலர் வந்து கேரட்டோட இந்த அவுட் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆயிலை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு பவுலில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நம்ம கேரட் வந்து யூஸ் பண்ணி வேக வச்சுட்டோம் ஒன்றும் பண்ணாது ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சதே வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இல்லாமல் முகத்தை கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து ஒவ்வொரு சொட்டுப்பிடி வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டே நம்ம கை கால் எல்லாத்துக்கும் சூப்பராக வந்து தடவிக்கோங்க நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கை கால் சொரசொரப்பு இருக்காது அதே மாதிரி நிறையா க்ரீம் மெடிக்கலில் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வந்து கருப்பு தன்மை கொடுக்கும் இந்த ஆயில் வந்து நீங்கள் பனிகாலம் இல்லை நீங்கள் எல்லா காலத்துக்குமே இது லைட்டாக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஸ்கின்னு வந்து கலராகுங்க நல்ல நல்லா ஒரு க்ளோவிங் கொடுக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒன் வீக் வந்து விடாமல் இதை இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும் ஓகேங்களா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்வதே சுவைக்காக நன்றி பை பாய்